பெரிய ஊரு பெரிய திருவிழா, எல்லாரும் ஓவரா பில்டப் குடுக்குறீங்க. எதுக்கு எல்லாரும் பார்த்தாலும் சந்தோஷம் போனா? சார், நீங்க புதுசுனாலும் உங்களுக்கு தெரியல, 2250 குடும்பம் இருக்கிற திருவிழா 10 நாள் நடக்கும். உலகத்துல எந்த மூல முடுக்கல இருந்தாலும் சரி, இந்த திருவிழா வந்து சேர்ந்துருவாங்க. ஒவ்வொரு கோலத்துல சாமி ஊரை சுத்தி பலம் வரும். இந்த திருவிழா 10 நாள் நடக்கும். தினமும் கரகாட்டம் பாடம் பாட்டு கச்சேரி வில்லு பாட்டு வள்ளி திருமணம் வச்சு கலக்குவாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் பிரவீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அவலூர்பேட்டை தேர் திருவிழா தாங்க நடக்க போகுது. அதாவது நாளைக்கு தேர் திருவிழா, இன்றைக்கி நைட்டு வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். அதாவது இந்த லைட் செட்டிங்லாம் வந்து போட்டிருக்காங்க, நாளைக்கு வந்து சரியான கூட்டமாக இருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி நைட்டே வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணலான்னு வந்திருக்கோம். சரி, அப்படியே காமிக்கிறேன், அப்படியே கோயில் எப்படி இருக்குது அப்படி எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. நாளைக்கு காலையில் தேர் திருவிழா, அதனால் இங்கே பாருங்கள் தேர்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி நைட்லேருந்து ஃபுல்லாக தேர் எல்லாமே லைனாக நிறுத்திடுவாங்க காலையில் திருவிழான்றதுனால. அவலூர்பேட்டைன்றது ஒரு ஊர் இல்லைங்க, அதை சுற்றி இருக்கிற 20 கிராமத்தை சேர்ந்தது தான் அவலூர்பேட்டை. 20 கிராமத்திலிருந்து தேர் எடுத்துகிட்டு வந்து இங்கே அழகு குத்தி பக்தர்கள் வந்து நேர்த்திக்கரனை செலுத்துவாங்க. இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாள் நடக்கும். வள்ளி தெய்வானை கல்யாணம், அதுக்கப்புறம் தேர் எடுத்தல், அது மாதிரியான ஃபெஸ்டிவல் எல்லாமே இந்த 3 நாளும் தொடர்ந்து இருக்கும். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வேண்டியது நிறைவேறுச்சுன்னா கோயிலுக்கு வந்து அழகு குத்தி தேர் இழுத்து நேர்த்தி கடனை செலுத்துறது தாங்க இந்த கோயிலோட வழக்கமே. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ஆகுது. 9 மணிக்கு பாருங்கள் தேர் திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிலிருந்தே பார்த்தீங்கன்னா அழகு குத்து ஆரம்பிச்சிருவாங்க. அழகு குத்துறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பால் காவடி, பன்னீர் காவடி, அது எல்லாமே காலையில் 5 மணிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிரும். இந்த தேர் திருவிழான்றது பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த அதாவது அவங்களுடைய தோளில் வந்து அந்த அழகு குத்தி தொங்கிட்டு வராங்க பாருங்கள். இங்கே இருக்கிற பக்தர்கள் எல்லாருமே ஒரே கோஷத்தை தாங்க எழுப்புவாங்க. அதாவது அரோகரா அரோகரான்ற ஒரே கோஷத்தை தான் எழுப்புகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த இடத்த வந்தாலே அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ பக்தியோடு இழுத்துட்டு போகிறாங்க. இவ்வளோ பெரிய டிராக்டரையே இழுத்துட்டு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்களா, நைட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். மாட வீதினு சொல்லுவாங்க, ஒரு ரவுண்டு சுற்றி வரும் அந்த தேர் வந்து. அதுவும் இல்லாமல் இப்போ பாருங்கள், அந்த காவடிலாம் எடுத்து முடிச்சுட்டு திருப்பி ரிட்டனும் வராங்க. ரிட்டனை வந்து அந்த குளத்தில் முழுகிட்டு சாமியை பார்த்துட்டு போவாங்க. சாமிக்கிட்ட வந்து நேர்த்தி கடனை செலுத்திட்டு போவாங்க.
சீன் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக ஷவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது குளத்தில் இறங்கக்கூடாதுன்றதுனால வந்து ஷவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ மக்களும் வந்து இந்த குளத்தில் இறங்க முடியாதுன்றதுனால ஷவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கூட்ட நெரிசலை குறைக்கிறதுக்காகவும் அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்கள்லாம் குளிக்கிறதுக்காகவும் இது மாதிரி ஷவர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்து குழந்தைங்க வந்து லாஸ்ட் டைமே உள்ளே போயிட்டு கொஞ்சம் பிரச்சனையாச்சு, அதனால் வந்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த மலை உச்சியில் இருக்கிற முருகர் தாங்க. இப்போதைக்கு நம்மளால் போக முடியாது, ஏன்னா இவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கே சாமியை பார்க்கவும் இப்போ வந்து அலோ பண்ணவங்களாம் என்னன்னு தெரியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது. அதனால் அப்புறம் பார்த்துக்கலாம். சே, என்னென்னவோ இருக்குது, ஆனால் நமக்கு தான் எதில் போகணுன்னு தெரில. ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. இதில் போகலாமா அதில் போகலாமான்னு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. நான் பாருங்கள், இது ஒன்று இப்போ அப்படி போகுது, இது ஒன்று இப்படி போகுது, எதில் போகிறதுன்னு தெரில. பேசாமல் அப்படியே வீட்டுக்கு போயிடுவோமா? ஒரே வெயில் வேற. வெயில் ஆகிடுறா.